ஆ மேடம், நான் தான் பேசுகிறேன். ஆமாம், நீங்கள் ஆர்டர் பண்ணி கொண்டு வரேன் மேடம். ஒரு ஒரு 10 மினிட்ஸ் இங்கே இருக்கும், டீ சாப்பிட்டு நான் கொண்டு வந்துடுறோம். வந்திருக்கோம், ஆந்த வேலை வந்துட்டுருக்கோம். 10 மினிட்ஸ் மேடம். ஏன் அவசரமாக இங்கன்னா வெளியே கிளம்புறீங்களா? இல்லையா? சரி சரி, வந்துடும் வந்துடும் வந்துடும். ஓகே ஓகே. என்னப்பா இது, டெலிவரிக்கு தான் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிடுறாங்க. இம்மிடியேட்டாக வேணும், இம்மிடியேட்டாக வேணும். நம்மளும் எடுத்துன்னு தானே போகிறோம், டிராஃபிக்லாம் தாண்டி போகிறோம்ல. உள்ளலாங்க. என்னடா வெயிட்டு, அவ்வளோ வெயிட்டு, நான் தான் புக் பண்ணுவானுங்கன்னு தெரியல. உன் பேக் காணும். இல்லைடா, உங்களுக்காவது வெயிட் வெயிட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள்லாம் ஆர்டர் பண்ணிடுவேன். ஆனால் காஸ்ட்லி ஆர்டர் பண்ணிடுங்க, அது ஈஸியாக கொண்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் தானே உங்களுக்கு தெரியும். ஓகே, நீ தான் பேக்கு. டே, நீனடா பைக்கு மட்டும் வச்சுனேன், அங்கேயே வச்சுட்டேன். மெட்டீரியல் வச்சா பேக்கு பெருசாக இருக்கு, தூக்கிட்டு முடியல தான். நீ எந்த ஏரியா போகிற? தாம்பரம் சார். நீடா? நான் கேக்க நகர். நீடா? நான் பல்லாவரம். சரி ரைட்டு, கிளம்புங்க. பைசா நாங்க உத்தரம். ஓகேடா. ஏங்க எப்பா பாரு, இந்த போனை தான் நோண்டிட்டு இருப்பீங்களா? என்ன இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், எங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயம் ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கேன் ஆன்லைன்ல. உங்க குடும்பத்துக்கா? நம்ம குடும்பத்துக்கா? சரிங்க, நம்ம குடும்பத்துக்கு தாங்க ஆர்டர் பண்ணிருக்கேன். வந்துரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியப்பட போறீங்க தெரியுமா? அப்படி என்ன ஆர்டர் கொடுத்துருக்க? வரும் கொஞ்ச நேரத்துல பாருங்க. ஏய் சொல்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமா, அப்புறம் நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அது. நீங்க பார்த்தோன்னே ஆச்சரியப்படுவீங்க. என்னோட மூளைய அப்படியே மெச்சிப்பீங்க. மூளைய வச்சுப்பண. மெச்சிப்பீங்க? ஓ, மெச்சிப்பண. சரி, என்னடா ஆர்டர் பண்ணிருக்க சொல்லு. சார், யாரோ வந்திருக்காங்கம்மா. கொரியரா தான் இருக்கும். வாங்கிட்டு வாங்க, போங்க. வாங்க வாங்க சார், சொல்லுங்க. இங்கே முனியம்மான்றது. ஆ, இவங்க தான். ஓ, நீங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? வாங்க. என்ன எங்கே சார்? என்ன இது, என்ன நீங்கள் என்ன ஆளுக்கே கூப்பிட்டீங்க? வந்து வெளியே வந்து வாங்கி பார்த்தா பரவாயில்ல சார். இந்த காலத்தில் இந்த புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி உள்ளவே சோஃபாவில் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷம். முனியம்மா நீங்கள் தானே? முனியம்மா ஓடிபி வந்திருக்க பாருங்க. அப்படி என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? அவங்க சொல்லியா? உங்கள் ஒய்ஃபு தானே? ஆமாம். ஒன்றும் சொல்லலை சார், இருக்கட்டும்னு சொல்லாமல் விட்டேன் சார். அப்படிங்களா? ஓ, அவங்க நல்ல ஒரு மெட்டீரியல் சார், புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஓகே. அது வந்து கிளாத் வெல்டிங் மிஷின் ஒன்று சார். கிளாத் வெல்டிங் மிஷினா? கிளாத். உண்மையிலே உனக்கு மூளை அதிகம் தான். கிளாத் வெல்டிங் மிஷினா? ஆனால் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் அந்த காப்பருக்கு வெல்டிங் இருக்கு, இதுக்கு வெல்டிங் இருக்கு. ஆனால் அதான் அதை நான் சொல்கிறேன். அது அதுக்கு அது கொஞ்சம் ஓடிபி நம்பர் சொல்லுங்க. ஓடிபி நம்பர் ஒரு நிமிஷம் இருங்க. பரவாயில்ல, 3000 தான். இப்போ தான் லான்ச் பண்ணிருக்கோம். கிளாத் 54211. ஓகே ஓகே ஓகே. அப்படி காமிங்க, ஸ்கேன் பண்ணுங்க. அமௌண்ட் இருக்குல்ல? ஆ, அமௌண்ட் இருக்கு. ஓகே, கொடுங்க சார். ஜஸ்ட் 3000 தான், இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் போக போக ரேட் ஏறிடும் சார் இது. ஆனால் 3000 ரூபான்றது கம்மி தாங்க. ஆமாம், கிளாத் வெல்டிங் மிஷின். கிளாத் வெல்டிங் மிஷின். ஆனால் இதை இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். முன்னாடி என்னது கிளாத் வெல்டிங் மிஷின்? நீங்கள் வேறு எதாவது சொன்னீங்க? காப்பர்? இல்லை, காப்பர் வெல்டிங் இருக்குது, இந்த சில்வருக்கு வெல்டிங் இருக்குது இது. ஆனால் கிளாத் வெல்டிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் சார். சார், ஒரு நிமிஷம் ஃபோன் வருது, ஒரு நிமிஷம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். இதோ வந்துட்டேன், உங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். இதோ மே, இங்கே ஒன்று ஆர்டர் டெலிவரி பண்ணுறேன், அடுத்து உங்களுக்கு தான் வரேன். ஆமாம்மா, வர 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 வர. ஆ, இதோ அதாவது இவங்க மெட்டீரியல்ட்டு. ஆமாம்மா, நான் அதை வர வர. ம் ம். ஆமாம்மா, இவங்களுக்கு இது கிளாத் வெல்டிங் மிஷினை கொடுத்துட்டு. ஆமாம், இங்கே ஒன்று ஆர்டர் பண்ணி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலையா அதை? நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, ரெண்டே நல்லா வந்துடும். ஆ, ஓகே ஓகே, ரைட் சார். ஆ, சரிங்க, நான் வரேங்க. ரொம்ப சந்தோஷம். ஆ, இருங்க. என்ன கிளாத் வெல்டிங் மிஷின் தானே சொன்னீங்க? ஆமாம். என்னது இது? இருங்க. கிளாத் வெல்டிங் மிஷின் சார். ஒரு நிமிஷம் மேடம், சொல்லுங்க மேடம். கிளாத் வெல்டிங் மிஷின் இது இது. ஆமாங்க, இது கிளாத் வெல்டிங் மிஷின். என்னது கிளாத் வெல்டிங் மிஷின்? என்ன தெரியல உங்களுக்கு? அது தைக்கிற ஊசிங்க. அதுதாங்க கிளாத் வெல்டிங் மிஷின். தைக்கிற ஊசின்னு நீங்க சொல்றீங்க? இது 3000 ரூபாயா? 3000 ரூபாயா? 3000 ரூபா கொடுத்து ஊசி வாங்கியிருக்க? இல்லைங்க, டிவியில் விளம்பரம் போட்டிருந்தாங்களா, ஆனால் பொருளை காட்டல. உடனே வாங்குங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு. பொருளை காட்டாமல் டிவியில் விளம்பரம் போட்டால் உடனே அதை வாங்கிடுவியா? சார் இருங்க, எதுக்கு கோபுறீங்க? இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. முனியம்மா மேடம் செஞ்சு தப்பே கிடையாது. கிளாத் வெல்டிங் மிஷின் சாதாரணமான விஷயம் இல்லை, இது கிடைக்கவே கிடைக்காது சார். நீங்கள் ஊசின்றீங்க, ஆனால் கிளாத் வெல்டிங் மிஷின் நீங்கள் கிழிஞ்சு, இந்த சட்டை கிழிஞ்சு போனால் கூட இதை தைக்கலாம் சார். நூல் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிங்க. அது அது மட்டும் இல்லை, பசங்க ஜட்டி தைக்கலாம், கவுன் தைக்கலாம், பாவாடை தைக்கலாம், ப்ளவுஸ் தைக்கலாம், எது வேணாலும் தைக்கலாங்க. தைக்க முடியாத நான் சொன்னேண்ணா. அதுதான் சார் தைக்க முடியாத நான் சொன்னேண்ணா. இல்லை, இந்த ஊசி வேறு எங்கேயுமே கிடைக்காதா? சரி, இது வெல்டிங் மிஷின் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா?
இல்லை கேட்குறேன், வெல்டிங் மிஷின் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா சார்? இது ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ சொல்லவே கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். பாவம் அவங்களுக்கு திட்டு வாங்குவேங்கன்னுதான் நான் சொல்கிறேன். வெல்டிங் தூக்கப்பட மிதிச்சிருக்கணும். இருங்க, வெல்டிங் மூளை இருக்கா மூளை இருக்கான்னு கேட்டீங்க, இதுக்கு பேர் தான் மூளையா? ஏங்க, 3000 கொடுத்து இந்த ஊசி வாங்குறதுக்கு உங்களுக்கு மூளை இருக்கா? மூணாவது மனுஷன் உள்ள உக்காந்துங்கிறேன், பக்கத்தில் வச்சு பொண்டாட்டி திட்டுறீங்களா? என்ன அமிச்சுட்டா சண்டை போடலாம்ல? ஆக்சுவலாக உங்களை திட்டிருக்கணும், உங்களை அடிச்சிருக்கணும். என்ன இதை 3000 சொல்கிறீங்களே இந்த ஊசியை சார்? என்னத்தை சொல்கிறது சொல்லு. வெல்டிங் மிஷினா என்ன சார் சொல்லுங்க சார்? வெல்டிங் இது நான் சொல்லவே கூடாது, இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெல்டிங் மிஷினா என்ன? பத்த வைக்கிறது. பத்த வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி வைக்கிறீங்களா? ஆமாம். அது பத்த வைக்கிறீங்க, இது பத்த வைக்கவே நான் கோத்து நூலை கோத்து அப்படி டக் டக் டக்னா ரெண்டு ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு தையல் கடையிலே கொடுத்து தைச்சிருவோம். ஏமா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறேன், இல்லைன்னா உன்னை வீட்டுக்கார திட்டான்ல. கேட்டியா என்ன இப்படி ஏமாத்திட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? பரவாயில்ல விடுங்க, இன்னொரு பீஸ் வாங்கிக்கிறீங்களா? இன்னொரு 3000 ரூபாய். இந்த ஒரு பீஸுக்கே அவங்களெல்லாம் தூக்கி போட்டு மீதிங்கன்னா இதில் இன்னொரு பீஸ் வேற. சரி பார்க்க, என்ன ஒரு விளக்கம் கேட்டியா? என்ன ஒரு விளக்கம்? இந்த துணியும் இந்த துணியும் சேர்த்து வச்சு இந்த ஊசியில் நூலை கோத்து தச்சு டக்கு டக்கு டக்குன்னு தைக்கணுமா? ஒரு நிமிஷம், யாருக்கும் தெரியாத ஒரு தத்துவம் இல்லை சார். ஒரு நிமிஷம், இவ்வளோலாம் டச் பண்ணி உங்களை பேசக்கூடாது, நான் வேற ஒருத்தன் இருந்தாலும் பேசுகிறேன். ஒரு 3வது மனுஷன் இருக்கும்போது ஒய்ஃபை திட்டாதீங்க சார், போட்டு திட்டுங்க. இல்லைனா நீங்கள் போங்க, நான் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம். சரி, ரிட்டர்ன் நான் கொடுத்துறேன். எனக்கு 3000 ரூபா கொடுங்க. ரிட்டர்ன் கிடையாது, உங்களுக்கு வேணானா நாங்கள் எடுத்துன்னு போயிடுவோம். காசுலாம் ரிட்டர்ன் கிடையாது. உங்களுக்கு வேணானா சொல்லுங்கள், நாங்கள் வேற எங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு போகிறோம். வேணும் இதையும் டெலிவரி தான் பண்ணுவீங்க? ஆமாம், உங்களுக்கு வேணா வச்சுங்க, வேணானா நாங்கள் எடுத்து, காசு ரிட்டர்ன் கிடையாது. கொடுங்க 3000 ரூபாய்க்கு இதுதான் மிச்சம். அத்தை காபி டீ தண்ணி முக்கியம். காபி டீ, காபி டீ வேற. ரொம்ப அறிவு இல்லை உனக்கு. இப்போ காசு கொடுத்தா என்ன செய்யற? அப்பா என்னாச்சுங்க? என்னாச்சா? குழம்பு கொதிக்குது, கேக்குறப்ப கழுத்து வலி வழக்கம் போல தைலம் தேய்ச்சிட்டு இருக்கேன். கழுத்து வலி, கை வலி, மூட்டு வலி எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பொருள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கியா? தைலமா? தைலம் கிடையாது, அது காற்று மூலியமாக உங்களுக்கு வலியெல்லாம் சரியாக போயிருமா? காற்று மூலியமா? ஆமாம். என்னது புதுசாக இருக்குது, காற்று மூலியமா கழுத்து வலி? எல்லா வலி, கை வலி, கை வலி, தோல் வலி, மூட்டு வலி எல்லா வலியும் உங்களுக்கு சரியாயிரும். நியர் ரோட்டில் போய் தைலம் விற்கலாம் போல இருக்கு. கை வலி, கால் வலி, மூட்டு வலி, நெஞ்சு வலி எல்லாத்துக்கும் ஒரே மருந்து சார். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே நாளில் சரியா. நல்லா பேசுறியா? நாளைக்கு வித்தை காட்டலாம் போல இருக்கு. நீயே பா யோம்மா, சர்ப்ரைஸா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் பொருள். 5000 ஒன்லி. எவ்வளோ? 5000. 5000 ரூபாவா? அவ்வளோ கம்மியான ரேட்டு தான் அது. உங்களுக்கு போய் கஷ்டப்பட்டா தெரியும், கம்மி ரேட்டு தான். நான் இல்லை சம்பாதிக்கிறேன் ஆன்லைனில். உங்களுக்கு வலி கஷ்டப்படுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும்ல? சரியா, பரவாயில்ல. எனக்காகனு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணியாது. பரவாயில்ல, வரட்டும். எப்போ வருதான்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். இன்னைக்கு டெலிவரி? ஆமாம், இன்னைக்கு வந்துடும். கதவு சாத்திருக்கு. ஆஹா, அது இந்த மாதிரிக்காக கதவு டைட்டாக இருக்கும், லைட்டாக தள்ளிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். உள்ளே வாங்க. சரி 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 சார். வேறு யாரா வீட்டில் இருக்கீங்களா? ஆ, வேறு யாராக இருக்கீங்க சார்? நானே என் பொண்டாட்டியும். உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை அப்புறமா வரட்டமா? இல்லைண்ணா யோ பேசினா இருக்கோம், வாயா உள்ள. சரி சார். அம்மா சார், பாப்பா சார், ஆன்லைனில் புக் பண்ணாங்களா? நீங்கள் தானே சார்? ஓடிபி நம்பர் மட்டும் சொல்லுங்க சார். ஓடிபி நம்பரா? ஆமாம் சார். தைலம் வேற கண்ணு எரியுது. ஓடிபி நம்பர் கொடுங்க சார், நானே பார்த்துக்கிறேன். ஓகே சார். என்ன தைலம் கருமம், ரொம்ப நாளாக வச்சுருந்த தைலமா? என்ன சார் பயங்கர பிரச்சனை சார் உங்களுக்கு? கழுத்து வலிப்பா, கை வலி, ஒரே பெயினாக இருக்குது. சிஸ்டத்துலேயே இப்படி உட்காருறோமா? ஆமாம், கழுத்து ஒரு சிஸ்டமாக ஆகிப்போது. பத்தீங்களா? ரொம்ப ரிஸ்க்கு சார் இதெல்லாம். இது ரொம்ப நேரம் இதில் உட்காரக்கூடாது சார் நீங்கள் சிஸ்டத்தில். வேலையை விட்டு தூக்கிடுவான் சிஸ்டத்தில் உட்காரலன்னா. ஆமாம் சார். ஓகே சார், இது மட்டும் ஓகே கொடுத்து இந்த பின்கோட் நம்பர் மட்டும் கொடுங்க சார். பின்கோட் நம்பரா? அதான் சார். இந்த பின்கோட் நம்பரா? இல்லை சார், இந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சார், உங்களால் முடியலன்றதுனால பண்ண. ஓகே சார். ஆ ஓகே. அச்சுப்பா அச்சுச்சோ.
சாரி சார், 5,000-6,000 போட்டேன். இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல சார், நான் அப்புறம் போய் அனுப்பிச்சு விட்டுருவேன் உங்களுக்கு. இப்பயே அனுப்புப்பா. ஏன்பா இல்ல சார், எந்த 5,000 ஐயோ இன்னும் ரெண்டு பக்கம் பார்க்க முடியாது அம்மா. சார் அப்பா நினைக்காதீங்க சார், இன்னைக்கு என்னோட இது முடிஞ்சு போச்சு, அதனால எந்த இன்னைக்கு அனுப்ப முடியாது. ஒரு மிஷின் எங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 4,999, 5,001 ரூபி கம்மி. சார் அப்படி சொல்லாதீங்க சார், ஒரு கம்பெனி கஷ்டப்பட்டு இதுக்கு உண்டான பர்மிஷன்லாம் வாங்கி இதுக்கு ஒரு பேரை நாங்கள் லான்ச் பண்ணி ஏர் அக்குபஞ்சர் மிஷின் சொல்கிறோம், உங்கள் வாயால் அசால்ட்டாக பிளாஸ்டிக் விசிறின்னு சொல்கிறீங்க. இந்த பிளாஸ்டிக் விசிறின்னு சொல்லும் போதே கேவலமாக இருக்குது. ஏர் அக்குபஞ்சர் மிஷின் இதனால் கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான பலன்கள் கிடைக்கும் சார். சொல்லு, அது சொல்லு, இதனால என்ன பலன் நீ சொல்ல. இப்போ உங்களுக்கு என்ன வலி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதை நீ கேட்டு. எதை வலிக்க நான் இதை வலிக்கிட்டா, என் பொண்டாட்டி வலிக்கிட்டா, வீட்டு போய் பக்கத்து வீட்டில் சண்டை வலிக்கிட்டா, எதை வலிக்க சொல்கிற நீ சார்? உங்களுக்கு வலியை சொல்லுங்கள் சார், 5 வலிகள் போக்கும் சார். கழுத்து வலி, கை வலி, இப்போ கை மூட்டு வலி சார். கொஞ்சம் கை தங்கலாம், எந்திரிங்க சார். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்திரிங்க சார். உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன ரொம்ப வயசானவராக இருக்கா, நீங்கள் கொஞ்சம் எங்கே இருக்கீங்க சார்? நமக்கு எதுக்கு சார் தேவையில்லை, எனக்கு தேவையில்லாத விஷயம் சார். சொல்கிறேன் இதை விடுங்க சார், இது வந்து இப்போ கை வலிக்குது சார், இந்த மூட்டு வலிக்காக. இது வந்து எப்படி ரொம்ப வலிக்குது அப்படி? அப்போ இந்த கையில் பிடிங்க சார், இப்போ கையில் பிடிங்க சார். உங்களுக்கு இப்போ காற்று வரல, நீங்கள் எப்படி விசிறுவீங்க? அதை சார், அதை அதை இப்படி ஆடுறீங்களா சார்? இது இது இப்படி ஃபுல்லாக செக் பண்ணாமல் சார், இப்படி பண்ணுங்க சார். இந்த 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 போ இருக்குல்ல சார், இப்படி அங்கே இப்போ அக்குபஞ்சர் ப்ரெஷர் அந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் இருக்குது சார். இந்த நாடிக்கும் நரம்புக்கும் நடுப்புறம் ஒரு புள்ளி இருக்குது சார், அதாவது அக்குபஞ்சர் புள்ளின்னு வாங்க. இந்த ஏர் அக்குபஞ்சர் மிஷினை இப்படி கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி கொடுங்க சார், இப்படி 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 பண்ணும்போது இந்த அக்குபஞ்சரில் போய் டக்கு டக்கு டக்குன்னு சார், அப்போ அது வந்து பூஸ்ட் ஆகும் சார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலடைவில் ஒரு 4-5 நாளே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் சார். இது வந்து இது சார். இப்போ இந்த நீக்கு வந்து ஒன்று சார், இது இந்த இந்த கையை இந்த இந்த தோள்பட்டைக்கும் இந்த முழங்காய் கைக்கும் இணைக்கிற இந்த இடம் வந்து நீ இல்லை சார். இது வந்து சார் இப்போ இப்படி சார், எப்படி சார் இப்படி? இப்போ இந்த வி ஷேப்பில் வந்து இது இப்படி இப்படி ஏறி இறங்கும் போது இதனோட ஆக்ஷன், இதனோட அக்குபஞ்சர் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும் சார். அப்போ 4-5 நாளில் இதுவும் கிளியர் ஆகும் சார். இப்போ தோள்பட்டைக்கு சார், இப்போ தோள்பட்டை பாருங்கள், 1 இங்கே 2 இங்கே 3வது இங்கே சார் 3வது இப்படியா சார்? இது உங்களுக்கு காற்று வரலனா கூட பரவாயில்ல சார், பட் ஆனால் இது ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி இப்படி மேலே போய் இப்படி போய் வரும்போது கிட்டத்தட்ட 90 டிகிரியில் கை மேலே போய் வரும்போது இதாகும் சார். ஸோ இந்த மாதிரி இது உங்களுக்கு 5 தானே சொன்னோம், ஆனால் 6, இது இந்த கைக்கு 3, இந்த கைக்கு 3. இப்போ 6 ரெண்டு பக்கம் ஏன்னா தனித்தனியாக தான் இருக்குது, ஒரு கண் இந்த பக்கம் தான், ஒரு கண் இங்கே இருக்குது. உட்காருங்க, நிற்கிறதுக்கு இது உட்காராதீங்க. இல்லை இல்லை வேணாம், ஒரு வயசானவர் மட்டும் ஆர்டர் பண்ணும்போது என்ன மேடம் ஸ்கிரீன்ல காமிக்கவே இல்ல, நீங்க ஆர்டர் பண்ண முடியுமா? வாவ் வண்டர்ஃபுல், வெரி நைஸ், வெரி நைஸ் சார். 5,000 ரூபாய் கேக்கும் போது என்ன பிளாஸ்டிக் வச்சிருப்பேன் அஞ்சு தெரியா, இதெல்லாம் கைக்கு சொன்னேன், கை தொழில் எப்படா போகும்? அது ரொம்ப அது ஒரு நியாயம் இருக்கணும்ல. கரெக்ட், நான் இரா இதுக்கு நான் ஏத்துக்கிறேன்டா, அப்புறம் இது கூட ஏத்துக்கிறேன்டா, ஓகே இது கூட ஏத்துக்கிறேன்டா, ஓகே கருத்து இப்படா தெரியாமல். கரெக்ட் சார், எங்கள் கம்பெனி எந்த காலத்திலும் பொய் சொல்ல தயாராகவே இல்லை சார். எங்கள் எம்டி அப்படிப்பட்டவர் சார். விலக்கு சொல்லு. சொல்கிறோம் சார், கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஏன்னா பொய் சொல்லி விற்கக்கூடாது ஒரு பொருளை, மக்களுக்கு தேவையானதாக யூஸ் பண்ணோம், பயனுள்ளதாக யூஸ் பண்ணோம், பொய் சொல்லாதானே, அதான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ ஏர் அக்குபச்சர் மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது இந்த கை மூட்டுக்கும் வந்து அந்த மூட்டுக்கு விலகுன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு போய் 6 சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நல்லா 3 சொல்லாதீங்க, 6 சொல்லியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் 3, சாரி ரைட் சைடில் 3, லெஃப்ட் சைடில் 3 சொல்லியிருக்கேன், 6 சொல்லியிருக்கேன். இப்போ கழுத்துக்கு உங்களோட டவுட் என்னன்னா, இப்படி பண்ணும்போது கழுத்துக்கு எப்படி ஆகுது? ஸோ இப்படி பண்ணாலும் எப்படி கழுத்துக்குன்னு கேட்குறது மூலியமாவே சரியா? சரியா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பாருங்க சார், இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சார். இப்போ கையில் இப்படி பிடிச்சிக்கிறீங்க சார், இப்போ நீங்கள் இந்த கை மூட்டுக்காகணும் போது இப்படி விசிறீங்களா சார்? இப்போ கழுத்துக்கு ஆகணும் போது கையை இங்கே செடியாக வச்சுருங்க சார். இப்போ தலை இங்கே பாருங்க சார், என்ன பாருங்க சார்,
இப்போ இப்படி பண்ணும்போது இந்த நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு 90 degrees அப்படி நீங்கள் நாலடையில் ஃபுல்லாகவே திருப்ப முடியும் உங்களோட க இப்போ பண்ணுங்கள் சார், நீங்கள் கழுத்து வலின்றது இடம் பிடிச்சி பண்ணுங்கள் சார், பண்ணுங்கள் சார், வாங்க சார். இதெல்லாம் நாங்கள் டெமோவாக காமிக்கூடாது. ஆக்சுவலாக ஆஸ் ஏ ரூல்ஸ் பிரகாரம், கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரமே நாங்கள் டெமோ பண்ணக்கூடாது. டெலிவரி பண்ணால் போயிட்டே இருக்கணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. பட் நீங்கள் வயசானவர்ன்றதுனால சாரி இதுன்றதுனால பண்ணுங்க, அப்போ ஷேக் பண்ணுங்க சார், கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு வலி இருக்கிறாரு வேகமாக பண்ணுங்கள் சார், வலி போகும் அப்போ தான் வலிக்குதுரா. ஆ பத்திங்களா வலி இருக்கிறதா இருந்து ஆ ஆ அவ்வளோதான் சார், அவ்வளோதான் சார். ஆ வெரி குட் சார், வெரி நைஸ் சார், வெரி நைஸ், வெரி ஒண்டர்ஃபுல் சார், பக்காவாக கற்றுக்கிட்டீங்க. வெரி வெரி இன்டெலிஜென்ட் பாய் ஐ திங்க். ஸோ இது இல்லாமல் இது இன்னொரு கூடுதல் பிளானும் இருக்குது சார் இதில். இப்போது நீங்கள் நான் சொன்னது வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இதை யாருமே சொல்ல, நீங்கள் இப்போ இதுக்குள்ள போயிருக்கலாம் பிசியோக்குலாம் போயிட்டு அங்கெல்லாம் போனீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு, 10-15 நாள் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இது மூணு தான் எங்கள் கம்பெனி சொல்லி இந்த பக்கம் மூணு சீக்கிரமாக சொல்லி தொடடா இருக்குது. அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு சார், இருக்கு அவனா ஆனால் இந்த ஃபிங்கர்ஸோட எலும்புகள் இருக்குல்ல சார், அதுக்கு பல நடக்கலாம் முடியுண்டா நீ பண்ண வேலைக்கு கேரா இருக்கா. அது அந்த ஒரு விஷயத்து தான் சார், கேரா நம்ப தான் சொல்கிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் வரேன் சார், இந்த 5 விரல் ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல சார், இந்த கட்ட விரலில் மூளைக்கு உண்டான நரம்பு இருக்குது சார். இப்போ நீங்கள் கேரன்னு சொன்னீங்களா, அதுதான் இந்த கட்ட விரல் ப்ரெஷரை இதில் கொடுத்து 5 விரலையும் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கேன் சார் கொஞ்சம். அப்போ உங்களோட எல்லா ஃபங்க்ஷனும் ஓப்பன் ஆகும். ஸோ அதே போல் ஆப்போசிட் இந்த கையில் அவ்வளோதான் சார், இது ரெண்டு பண்ணினாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் கம்பெனி சொல்லாது. எவ்வளோ இது? 5000, ஜஸ்ட் 5000, 4999 ஒன்லி சார். நீங்கள் கொடுத்துட்டீங்க, பட் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் எடுத்துட்டேன், நாளைக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன் சார். அது எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் எங்களுக்கு வேண்டாம். பட் இல்லை 10 ரூபா கொடுத்தா. ஆமாம், இது கொடுக்க மாட்டாங்க சார், இது வந்து அது நார்மல் விசிறி, இது வந்து இது சார் சார் ரேர் அக்குபஞ்சர் மிஷினு, எங்கள் கம்பெனி நேமும் இருக்கேன் சார். முடியல, ரொம்ப முடியலையா உங்களால் வயசான? சத்தியமும் முடியல, இது கேட்ட ஒன்று தான் முடியல, நான் கழுத்து மட்டும் தான் முதல்ல ப்ராப்ளம். நீ வந்த பிறகு தான் பயக்கம் வாந்தி கொஞ்சம் நேரம் குழப்பம். கொஞ்சம் நேரம் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு உக்காருங்க. ஏன் இவ்வளோ ஆகுது உங்களுக்கு, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? ஏண்டா இது வயசு கோளாறு இல்லடா, கொடுத்த பணத்துக்கான கோளாறு. அப்படியா, கொஞ்சமாக யோசித்து பாருங்க. இது இல்லை உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா மேடம், நம்ம ஒய்ஃபா? நம்ம ஒய்ஃபா வீட்டில் டீ தூளோ காஃபி தூளோ எதிர்கோ போட்டுருவோம். அப்போ காப்பி போட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தலைவலி போயிடும். யாருக்கு எதுக்கா உனக்கா? இல்லை உங்களுக்கு தலைவலி இருந்தாலும் போயிடும், எனக்கு தலைவலி. ஸ்ட்ராங்காக குடிப்பேன் உனக்கு தெரியுமா? நான் குடிப்பேன் சார். நீ குடிப்ப அப்போ உனக்குன்னு சொல்லு. சரி ஓகே, அவங்க எப்போ போயிட்டாங்க அவங்க கிட்ட சொல்லி நம்ம என்ன சார் எதை போட்டோம்னா எது சொன்னாலும் எத்தனை வராது. யார் உங்களுக்கு சொன்னது கல்யாணம்? ஆமாம், என்ன எது ஒன்றும் செட் ஆகலையா மேட்சின்றதாக பார்த்தேன். என்ன ஏன்பா அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? சரி ஆமாம், உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா, என்ன உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக நெஞ்சில் ஈரம் இருந்தா, அடுத்தவங்க கஷ்டம் புரிஞ்சா இந்த வேலையை பார்ப்பீங்களா? ஒரு பிளாஸ்டிக் டெலிவரி பண்றது ஒரு கஷ்டமான வேலை தான், அதை பண்ற அது பார்க்க கூடாதா? அதே இல்லைங்க, இதை சொல்லும் போதே நம்ம கம்மலையாங்க, இது வந்து 10 ரூபாய்க்கு 4 கொடுக்குறான், திருவிழா டைம்ல 3 கொடுக்குறானோ 4 கொடுக்குறானோ, இது 5000 ரூபாய் கொடுக்குறமே நமக்கு மனசாட்சி இருக்குதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அது எங்க கம்பெனி ஓனர் சொல்றது சார். ஒரே நிமிஷம், போன் வந்து. ஹலோ, ஆ எது யாரு? ஏய் நானும் அதே மாதிரி தான் ஒன்று. என்னது கிளாத் வெல்டிங் மிஷினா? உங்கள் ஃப்ரெண்டா? ஆ, இப்போ தான் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன், வாங்கிக்கங்க. இன்னொன்று இருக்குது, மெட்டீரியல் கிளாத் வெல்டிங் மிஷின் இருக்குது. அவனே ஏதோ ஏமாந்தான். என்னது இது கிளாத் வெல்டிங் மிஷின்னா? துணியும் துணியும் சேர்க்கறதா? ஆ, மிஷின் எவ்வளோ பெருசு இருக்கும்? இதா ஆ சின்னதான், இதை விட சின்னதா? இது கிளாத்திங் வெல்டிங் மிஷின் விரல் சைஸுக்கா? ஜீன்ஸு, ஆ ஆ பெட்ஷீட்டு, ஓ அவ்வளோ வெல்டு பண்ணலாமா? நல்லது தானே, நம்ம யாருக்கிட்டே போய் தைக்க கொடுக்க வேண்டியது இல்லையா? நம்மளே தைக்க வேண்டியது. ஆ ஆ, நம்மளே தைக்க வேண்டியது சார். நம்மளே தைக்கணுமா? ஊசி. ஊசியா? ஊசியா 3000 ரூபாவா? டேய் என்ன திட்டுது?
எதுதான் டெலிவரி பண்ணும், என்ன டெலிவரி பண்ணும் விவசாயம் ஏதோ ஊசியாடா 3000 ரூபாய் அது ஊசியாடா 3000 ரூபாய் எனக்கு இதுவரை கழுத்து வலி தான் இப்போ பிபியே வருதுடா எனக்கு அவனுக்கு 3000 ரூபாய்க்கு ஊசி நூல் குத்திருக்க நூல் கூட தரல ஊசி குத்தியா அது 3000 ரூபாவா இது 5000 ரூபாவா பொம்பளைங்கடா லூசுங்களா என்ன சார் தாய் குலத்தை லூசான்னு கேட்டீங்க நான் எங்க லூசான் பின்ன நான் சொன்னது அந்த மாதிரி புக் பண்றாங்களே இவர் இவங்களுக்கு சமையல் டைம் போக இரு இரு நான் சொல்றேன் சமையல் டைம் போக டிவி பாக்குறாங்க நீங்க எங்களிடம் பொருள்கள் வாங்கினால் இது இலவச சொல்றீங்க அது பொருளே ஃபர்ஸ்ட் அது காமிப்பீங்க அது ஒரு லாஜிக் நீங்க நல்லா யோசிங்களா இந்த லாஜிக் யோசிங்க நான் வரதுக்கு முன்னாடி உங்க வீட்ல கோண கழுத்து வச்சுன்னு கழுத்தை ஆட்ட முடியாம உட்காந்துருந்தீங்க ஆனா இந்த அக்கு பஞ்சர் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் ஏர் அக்கு பஞ்சர் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் உங்க கை எவ்வளவு தூரம் மேல போச்சு கழுத்து எப்படி ஆடுது பாத்தீங்களா யோசிச்சீங்களா அது வேணுமா ஆமா அது குடுங்க ஷட் ஜாயினிங் மிஷின் சார் அது சரி அது குடுங்க ஒரு 5 பட்டன் இருக்கும் பாக்கெட்ல ஷட் ஜாயின் பண்றது சார் வேணுமா ஆனா 5 பட்டன் 1999 5 கலர் கலரா பட்டன் இருக்கும் சார் ஷட் ஜாயினிங் பட்டன் அது ஷட் ஜாயினிங் மிஷின் சார் அது ஆக்சுவலா இல்லடா டெக்னிக்கலான வார்த்தை என்னெல்லாம் இருக்கு டெக்னிக்கலாக எப்படிலாம் சொன்னால் கேட்போம் அப்படின்னு நல்லா கற்றுக்கிட்டீங்களா கம்பெனி சொல்றது ஏமாற்றக்கூடாது எங்கள் கம்பெனி ஏமாற்றக்கூடாது வெல்டிங் மிஷின் இருந்தது ஊசி ஆமாம் ஜாயினிங் மிஷின் இருந்தது பட்டன் ஜாயினிங் மிஷின் பட்டன் நல்லா பேசுகிறீங்க ஜாயின் பண்ணது இல்லை அது போய் சொல்கிறா எங்கள் கம்பெனி இப்போ பாருங்கள் ஏர் அக்கு பஞ்சர் மிஷின் சொல்லுறோம் இது ஏர் காற்று இது கொடுக்குது விசிறுனா காற்று கொடுக்குது அக்கு பஞ்சர் எப்படி இருக்குது எல்லாம் புத்திசாலிக்கும் படிப்பாளையும் கேட்கலாம் அதான் நீங்கள் கேட்டீங்க உங்களுக்கு நாங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் பண்ணாதீங்க ஏன் பண்ணுறீங்க நாங்கள் லூசு தானே இல்லை இல்லை குத்துட்டு போயினே இருக்கும் அதனால் நாங்கள் வந்து இதை வச்சுன்னு உங்களுக்கு தெரியாமல் பண்ணுங்க இப்போ தெரிஞ்சு பண்ணுவீங்களே கை மூட்டுக்கா கை வலிக்குதா டக்குன்னு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க இல்லை காலத்தில் இதில் வந்து கம்ப்யூட்டரில் அப்படியே லேப்டாப்பில் வச்சு ஐயோ கை வலிக்குது டக்குன்னா பண்ணுங்க நீங்கள் நம்ம கம்பெனி கொடுத்த ஹேர் அக்கு பஞ்சர் மிஷின் எடுத்து டக்குன்னு வச்சுருக்கீங்க அப்போ டக்குன்னு கை வலி போகும் போயிட்டு பரவாயில்ல எனக்கு 5000 ரூபா போனோம் ஆனால் பார்க்க பார்க்க எனக்கு வெறியாகுது பார்க்க பார்க்க எனக்கு வெறியாகுது உடஞ்சிச்சு வச்சுக்க நான் தூக்கி போட்டு வந்தேன்னா ரொம்ப அவஸ்தப்படுவேன் அப்புறம் அதான் சார் உடஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதுவும் யூஸ் ஆ உடனே 2 வருஷம் கேரண்டி நீங்க சார் உடஞ்சி ஒட்டி கொடுப்போம் 2 வருஷம் அப்படின்னுவீங்க இல்லை 1.5 வருஷம் கொடுப்பீங்க இதுக்கு ஒரு கேரண்டி ஒரு கேடு எனக்கு அங்கே தான் தப்பு பண்ணுங்க எங்கே 5 வருஷமா இல்லை சார் 10 வருஷம் கேரண்டியா வேணாம் இல்லைங்க கேரண்டி அது கிடையாது நீங்கள் பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேரண்டி வாங்கி ஒட்டி கொடுத்தா கண்ணாடியும் பிளாஸ்டிக்கும் ஒன்றும் சார் உடஞ்சி போனதை ஒட்டி வச்சோன்னா அது தாங்காது பார்க்க முடியாது சார் இது உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்க சார் இப்போ சார் இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க சார் இப்போ நான் உடைச்சிடறேன் சார் உங்களுக்கு வேணான்ட்டீங்களா இப்போ உடைச்சிட்டேன் சார் இப்போ பீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் பட் இதை வந்து நீங்கள் தண்ணி பானம் இருக்கல சார் அது மேலே மூடி வச்சுக்கலாம் சார் எங்களுக்கு திருப்பி தரணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் மூடி வச்சுக்கலாம் சார் இந்தாங்க சார் என்னதுரா இது சாம்பிராணி போடுற மாதிரி ஆகி விட்டான் சொல்ல வந்துட்டேன் சார் அது கூட யூஸ் பண்ணலாம் சார் இது மாதிரி பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இவங்களை